மத்திய அரசினுடைய திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தமிழக மக்களை முன்னேற்றிருக்கா என்பதை கேட்டுக்கிறேன். சார், எய்ம்ஸுக்கு நிதி ஒதுக்கிவோம்னு சொல்லி ஏற்கனவே நிறைய தடவை சொல்லி அவங்களே சொன்னாங்க, மத்திய அமைச்சர்கள் சொன்னாங்க, எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் அதுக்கான நிதி ஒதுக்கி விரிவான நிதிநிலை அறிக்கையுடைய விரிவான பதிலில் அது இடம்பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சார், இந்த கோவை நீதிமன்றத்தில் அதிமுக ஆதரவு பெற்ற உள்ளாட்சி அமைப்பில் வெற்றி பெற்றிருக்கிற சுதந்திர வடிவுன்றவங்க வெற்றி பெற்ற அறிக்கை கொடுத்துருந்தாங்க. கோவை நீதிமன்றத்தில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ன தடகம் ஊராட்சிக்கு சின்ன தடகம் ஊராட்சியில் வந்து இப்போ 2019 ஆனால் தேர்தலில் வந்து தலைவருக்கு போட்டிட்டவங்க திமுக அதிமுக ஆதரவு பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருக்கு. அது குறித்து ஊராட்சி மன்றத்தில் வந்து கட்சி சார்பாக போட்டி இல்லையே, கட்சி சார்பில் ஆதரவு பெற்ற அதிமுக ஆதரவு பெற்ற சுந்தர வடிவு சரி வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க நீதிமன்றம். நீதிமன்றத்தில் வழக்கு போயா? வழக்கு இன்னைக்கு ஒரு மனு ஒன்று போட நல்ல செய்தேன். அது அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. இடையீட்டு மனு அது நாளை வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கழக சட்டவிதிப்படி நடந்த கழக அமைப்பு ரீதியான தேர்தலில் ஒருங்கிணைப்பாளராக நானும் இணை ஒருங்கிணைப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2026 எங்களுடைய பதவி இருக்கிறது. இந்த நிலவரப்படி நான் 2,00,000 கேட்டு வந்தால் நான் ஏற்கனவே எட்டை சொல்லியிருக்கேன் கையப்படுவேன் என்று தெரிவித்து உறுதியாக மீட் பண்ணும். ரொம்ப அவசரப்படுறீங்க. முறைப்படியான அறிவிப்பு நானும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையில் முடியும். சார், அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் அவங்க தொடர்ந்து விரும்புகிறாங்க, தொடர்ந்து அது சம்மந்தமாக தான் பேசுகிறாங்க, உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் இது ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு பக்கம் நேற்று அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய 1,50,000,000 தொண்டர்களும் தமிழக மக்களும் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இன்று வரை இருக்கிறது என்று தெரிவித்தது. நேற்று பணிமனை தேர்தல் பணிமனை அவங்க திறந்தாங்கல்ல, அதில் பாரதிய ஜனதாவே முழுமையாக தவிர்த்திருக்கிறாங்கன்னு ஒரு சர்ச்சை நேற்று முழுவதுமே ஓடும். நீ இந்த கேள்வி அவங்ககிட்டதான் கேட்குறேன். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கிறோம். எங்களுடைய அறிவிப்பிலும் மற்ற முறையான அறிவிப்பு தேசிய ஜனநாயக கட்சியில் எந்த அளவுக்கு முறையான அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டுமோ அந்த அறிவிப்பு எங்களுக்கு தந்தது. நீங்கள் அறிவிச்சிருக்க வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? பிரகாசமாக இருக்கு. பாஜக போட்டிட்டா நேரத்தை சொல்லிட்டேன். சார், இப்போ இந்த போட்டிருக்க அந்த பட்ஜெட்டில் வந்து தமிழக பொதுவாக வந்து மக்கள் இந்த பாமர மக்கள் அடித்தட்டு மக்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் வர நேரத்தில் இப்போ கொடுத்துருக்க பட்ஜெட்டாக பெனிஃபிட் இருக்குன்னு அனைத்து தர மக்களுக்கும் இந்த நிதிநிலை அறிக்கை சிறப்பான அறிக்கை. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது தமிழக மக்களுடைய கடமை, அரசினுடைய கடமையாக இருக்கிறது. நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்ற அனைத்து அம்சங்களும் சிறப்பாக இருக்கிறது. அவர்கள் ஒதுக்கப்படுகின்ற நிறைய முறையாக தமிழக அரசு அதை எடுத்துக்கொண்டு நாட்டின் சுற்றுச்சத்திற்கும் வளர்ச்சிக்கும் தமிழகங்களுடைய வளர்ச்சிக்கும் அதை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக அத்தனை நிலைகளிலும் அத்தனை அம்சங்களிலும் சிறப்பாக இந்த நிதிநிலை அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் நீண்ட அறிக்கையாக தந்திருக்கிறேன். அதை நீங்கள் படித்தாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக அதை நான் கொடுத்துருக்கிறேன். அதை படித்தாலே உங்களுக்கு நன்றாக இருக்கும். அது சில விளக்கங்களை நான் கேட்டிருக்கிறேன். அந்த பேனாவை நிறுவுகின்ற இடம் சுற்றுப்புற ஆய்வாளர்களுடைய கருத்து என்னவை கேட்டிருக்கிறேன். அங்கு வாழ்கின்ற மீன் வளத்தை பற்றியும் கேட்டிருக்கிறேன். அதனால் அதனுடைய மீன் வளத்திற்கு பாதிக்கப்படும் என்பதையும் கேட்டு அறிந்திருக்கிறேன், அறியிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். இன்னும் தகவல் வரவில்லை. வாழ்வாரம் கடல் வாழ் மீனவர்களுக்கு வாழ்வாரம் கொண்டிருக்கின்ற மீனவர்கள் அவருடைய கருத்தையும் பல்வேறு மீனவ சங்கங்களுடைய கருத்தையும் அவர்களும் நான் நேரடியாக கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் முழுமையாக கிடைக்கப்பட்டவுடன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை உறுதியாக நான் தெரிவிப்பேன். நன்றி. நன்றி சார். நன்றி.